உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அப்பா, உனக்கு வேணும்டா. அண்ணா, அவனை என்ன அடிச்ச? இப்போ அவன் என்ன பண்ணா? போடா வெளியில. அண்ணா, அவனை என்ன போ சொல்ற? அவ ஒண்ணு பண்ணலையே. டேய், உன்னை இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன்லடா, போடா வெளியில. ஏய், வெளியில போடா. அண்ணா, அண்ணா, அண்ணா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? டேய், நீ பேச போறா? ஏய், என்னடா நின்றுங்க? போறியா இல்ல கழுத்து பிடிச்சி வழி தள்ளவா? இல்ல, நானே போடா. மாரா, என்ன பண்ணா? மாரா, 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 போதடா. மாரா, மாரா, நீ மாரா. இப்ப உன்னை இந்த மண்டபத்தை விட்டுதான்டா அனுப்பியிருக்கேன். சீக்கிரமே உன்னை இந்த குடும்பத்தை விட்டே அனுப்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அவன் எதுக்கு படிச்சு துரத்துன? நீ பேசாம இருக்கியா? சரி, நீங்க எல்லாரும் மண்டபத்துக்குள்ள போங்க. போங்க, 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 உள்ள போங்க. போங்கம்மா, போங்க, வாங்க, உள்ள வாங்க, போம்மா. ஏன்னா இப்படி பண்ற? இப்ப அவன் என்ன தப்பு பண்ணா? உன் கோபத்தை காமிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? எல்லார் முன்னாடியும் அவனை அடிச்சு துரத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல சொல்லு, அவன் இப்ப என்ன தப்பு பண்ணா? அவன் உன் புள்ள தானே? இது சண்டைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டி அடிக்கிற? இங்க பாருனா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமா, தப்புதான். நேத்து அவனை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பவே விரட்டி விட்டுருக்கணும். தொலைறான விட்டல்ல, அது ஏன் தப்புதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? ஏன், இது கல்யாண வீடுதானே, எல்லாரும் தானே சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. அவ ஆடுன மட்டும் என்ன தப்பு? எல்லாரும் ஆடுறது பிரச்சனை இல்ல, இவன் அவங்க முன்னாடி ஆடிட்டு இருக்கானே, அதான் பிரச்சனையே. அத பாத்துட்டு இருந்தவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் பாவம் அவங்க மனசுல இன்னும் அந்த வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது புரியாத அவனுக்கு, அவங்களே ரெண்டு உசுர பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அத மறந்துட்டான அவன்? ஓ, அப்படி சொல்லு. அதன பார்த்தேன். கேட்டியா ராகவா, நீ கட்டிக்க போற குடும்பத்துக்கு உன் தம்பி இங்க ஆடுறதோ சந்தோஷமா இருக்கிறதோ பிடிக்கலையாமா? அதனாலதான் இவர் அவனை ஒதுக்குறாரு. என்ன, மத்தவங்களுக்காக பெத்த புள்ளைய ஒதுக்குற அப்பனை நான் இப்பதான் பாக்குறேன். அப்பா, கண்மணி குடும்பத்தில் இருக்கிற யாரும் தப்பா பாக்கலப்பா, சந்தோஷமா சிரிச்சு பாத்துட்டு தான் இருந்தாங்க. டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. ஆமா, ஆமா, நீ பேசாம இரு, எல்லாம் இவருக்கு தான் தெரியும். அண்ணா, நீ ரொம்ப ஓவரா பண்றனா? ஏன்னா இப்படி அந்த குடும்பத்துக்காக நீ பெத்த புள்ளைய ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிற? நீதான் அவர்கிட்ட ஏதோ சொல்லிருக்க. நான் எதுவும் சொல்லல கண்மணி, பொய் சொல்லாத.
உனக்கு மாறனை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. அவனை எப்பவுமே நீ கோவத்தோட தான் பாத்துட்டு இருக்க. வேற எப்படி பார்க்கணும்? அவன் சரியான பொறுக்கி குடிச்சிட்டு போதையில ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவன் தானே. கண்மணி, முடிஞ்சு போனதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத. நடந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்றதுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துகிட்டு இருக்கு. நீ அத மறந்துடாத. கண்மணி, நீ அந்த குடும்பத்துல போய் வாழ போறமா? இன்னும் நீ அவனை எதிரியா பாக்குறது உனக்கு நல்லது இல்ல கண்மணி. என்ன இருந்தாலும் மாறன் ராகவனோட தம்பி. நமக்கு வேணா அவன் விரோதியா இருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வீரா? எனக்கு அவனை பிடிக்கல. எனக்கு அவன் வேண்டாதவன் தான். அவன் என்ன பண்ணாலும் என்னால அதை மறக்கவே முடியாது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாத. அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்ல. என்னைக்கா இருந்தாலும் நீ அவனை மன்னிச்சுதான் ஆகணும். அதான் உனக்கும் நல்லதுமா. இல்லனா தேவையில்லாம உனக்கும் ராகவனுக்கும் நடுவுல இத வச்சு பிரச்சனை வரும். என்ன நடந்தாலும் நான் உன்ன விட்டு தர மாட்டேன்ல. அதே மாதிரி தானே ராகவனும் இருப்பாரு. அவருக்கும் அவர் தம்பி முக்கியம் தானே. அத நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவனை கொஞ்சம் மன்னிக்க ட்ரை பண்ணு கண்மணி. சரி, நீ அவனை மன்னிக்க கூட வேண்டாமே, ஆனா இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்காத. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது வீரா. நான் அவனை அழிக்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே போறேன். நிச்சயமா அவனை அழிப்பேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டா இருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் மாவையா அரைச்சிட்டு இருப்ப? சட்னி எல்லாம் வச்சா இருக்கிறது. சீக்கிரம் அந்த சாம்பார் கிண்டி விடு. சரி நல்லா. நோ நோ, இப்படி வெட்டிட்டு இருந்தா என்னைக்கு வெட்டி முடிக்கிறது தம்பி? எந்திரி மேல மேலது. நான் வெட்டிக்கிறேன், நீ போய் அங்க இறக்கி வச்ச சாம்பார் எல்லாம் எடுத்து வந்து உள்ளவே. முதல்ல ஆஃப் பண்ணிட்டு போ. சரி. ஆலப்பர் டிஃபனுக்கு சொன்னா லஞ்சுக்கு தான் ரெடி ஆகும் போல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.